SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 தென்காசி மாவட்டத்தில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது. பருவமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்று பரவி வருவதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 60க்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஏராளமானோருக்கு காய்ச்சல் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காய்ச்சலுக்காக தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தினசரி எண்ணிக்கை சராசரியாக 50 என இருக்கும் நிலையில் தற்போது 150 முதல் 200 வரை என அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்து தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜஸ்லின் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் காய்ச்சலுக்காக சிறப்பு வார்டுகள் அதிகரிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.